ஓம் சாந்தி. எல்லோருக்குமே என்ன ஆசை அப்படின்னா, தன் வீட்டில் பீரோவில் செல்வம் நிரம்பியிருக்கணும், பேங்க்கில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நிரம்பியிருக்கணும், கிச்சன் அப்படின்னா எல்லா வித பொருட்களும் நிரம்பியிருக்கணும், கடை அப்படின்னா அங்கேயும் தேவையான சாமான் நிரம்பியிருக்கணும், பர்ஸ் அப்படின்னா பணம் நிரம்பியிருக்கணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஸ்தூலமான பல விஷயங்கள் நிரம்பி இருக்கணும்னு ஆசை. அதாவது ஸ்டாக் நிரம்பி இருக்கணும், ஸ்டாக் இருக்கணும், ஸ்டாக் காலி ஆகிடக்கூடாது. இந்த வாரம் நம்ம எந்த ஸ்டாக் பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். அநேக பாவம் சே அநேக் ஆத்மாயே ஆக்கே சாமே ஆத்திய. பாபா சொல்கிறாரு, பலவிதமான உணர்வுகளோடு பலதரப்பட்ட ஆத்மாக்கள் உங்கள் எதிரில் வருவார்கள். लेकिन आपकी तरफ से शुभ भावना की बातें ही ले जाए. ஆனால் உங்களிடமிருந்து சுபமான உணர்வுகளை அவர்கள் எடுத்து செல்வார்கள். சர்வக்கே பிரதி ஆக்கி பாவனா சுபகோ. யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பாபா சொல்றாரு, உங்களுடைய பாவனை ஒவ்வொருத்தவங்க மேலேயும் சுபமானதாக இருக்கணும். இஸ்கேலியே. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்? பாபா என்ன சொல்லிட்டார்? பல விதமான உணர்வுகளோடு பலர் உங்கள் எதிரில் வருவாங்க. ஏன்னா நம்ம நாலு சிவருக்குள்ளே ஒரு ஃபேமிலியை மட்டும் பார்க்குறவங்க கிடையாது, உலகம்ன்ற குடும்பத்தையே காப்பாற்றக்கூடியவர்கள்ன்றார் பாபா. ஏன்னா டைட்டில் என்ன கொடுத்துருக்கார் நமக்கு? விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ பரிவர்த்தக், உலக நன்மையாளர், உலகத்தையே மாற்றக்கூடியவங்க. நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ஸே எதுக்கு அப்படின்னா உலகத்துக்கு தான், உலகத்தையே மாற்றக்கூடியவங்கன்றார் பாபா. அப்போது நாம் வெறும் நாலு செவருக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை, நமக்கு உலகமே குடும்பம், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்றது தான் நம்மளுடைய சங்கல்பம், இந்த உலகமே மாறணுன்றது தான் நம்மளுடைய சங்கல்பம். ஸோ பேஹத்து சங்கல்பம். அப்போ இது சாதாரணமாக நம்ம மனநிலை இருந்தால் அதெல்லாம் நடக்காது. அதனால்தான் பாபா சொல்கிறார், நீங்கள் சேவைன்ற களத்துக்கு போகிறீங்க, பலரை பார்க்குறீங்க, எல்லாருமே ஒரே மாதிரி உணர்வு இருக்கிறாங்களா சொல்ல முடியாது, பலதரப்பட்ட உணர்வுகள் கொண்டவர்கள் வரலாம், வருவார்கள். ஆனால் நம்முடைய ஸ்வமான், நம்முடைய ரிலீஜியன்னு கூட சொல்லலாம், நம்முடைய தர்மம்னு கூட சொல்லலாம், நம்முடைய ஸ்வஸ்தித்தின்னு கூட சொல்லலாம், ஏன் நம்முடைய அணிகள்னு கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா எல்லோருக்கும் சுபமான எண்ணங்களை உருவாக்குவதுதான் கண்டிஷன். என்ன சொன்னார் பாபா? எதிரில் வரவங்க எப்படிப்பட்டவங்களாகவும் இருக்கலாம், ஆனால் உங்களிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்கிறது என்னவா தான் இருக்கணும்? நல்லது தான் கிடைக்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பாபா சொல்றார், இஸ்கேலிய வியர்த்து பார்த்தோம் கா ஸ்டாக் கத்தம் கர். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, வீண் விஷயங்களுடைய ஸ்டாக். என்னுடைய அர்த்தம் என்ன? உள்ளுக்குள்ளே என்ன ஸ்டாக் இருக்கா? வேஸ்ட், நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணுங்க? ஃபினிஷ் பண்ணுங்க. குஷிக்கு பார்த்தோம் கா ஸ்டாக் ஜமா கரும். மகிழ்ச்சியின் விஷயங்களுடைய ஸ்டாக்கை சேமிப்பு பண்ணுங்க. அப்போ இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குஷியினுடைய ஸ்டாக், ஹாப்பினஸ்னுடைய ஸ்டாக், சுகத்தினுடைய ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ எதை ஃபினிஷ் பண்ணணும்? துக்கத்தை அலோ பண்ணக்கூடாது, அசாந்தியை அலோ பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே என்ன ஸ்டாக் இருக்குன்னு தெரியல, எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டாக்கு உள்ளே கொண்டு போகக்கூடாது, அட்லீஸ்ட் அவாய்டாவது பண்ணலாம். ஸோ துக்கம், அசாந்தி, கவலை, மனசோர்வு, மூட் ஆஃப் ஆகிறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம அவாய்ட் பண்ணணும். சரி, இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? குஷிக்கான பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும், குஷியாக நம்மளை நம்ம வச்சுக்கணும். அதுக்கு குஷியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அமிர்த வேலா, முரளி, டிராஃபிக் கண்ட்ரோல், சார்ட், பாபா என்னென்ன நியமம் கொடுத்துருக்காரோ அதை ஃபாலோ பண்ணி நம்மை நம்மளே என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நம்மளே சர்டிஃபிகேட், நம்மளை நம்மளே ஊக்கம் உற்சாகத்தை நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கணும். இன்னும் சொல்லப்போனால் முரளியில் பாபா என்ன சொல்கிறார்? நம்மளை என்னென்ன வார்த்தைகள் சொல்லி புகழ்கிறார் அது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஒரு நஷாவை நமக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஒரே பாயிண்ட் கூட நம்ம ஞாபகம் வச்சுருந்தா கூட போதும் இந்த வாரம், நான் பகவானால் செலக்ட் பண்ணப்பட்ட செலெக்ஷன், இறைவனுடைய உதவியாளன், இறைவனுக்கு வலது கரம், பகவானுடைய காரியத்திற்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆத்மா. இப்படி பகவானோட கனெக்ட் பண்ணி நாம்
நம்மை இந்த வாரம் குஷிப்படுத்தணும். எப்பொழுதுமே பாபா பக்கத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணணும். இதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலான சில ப்ராக்டிஸ் செய்யலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப கூட பக்கத்தில் ஒரு சேர் போட்டு பாபா உட்கார வச்சுக்கணும். வண்டியில் போகிறப்ப கூட ஒன்று அவர் டிரைவர், நான் பேசஞ்சர், இல்லாட்டி பாபா பேசஞ்சர், நான் டிரைவர். சமைக்கிறோம் அப்படின்னா கிச்சனில் பாபா மெயின் குக், அவர் தான் மெயின் ஷெஃப், நான் அவருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை பாபா எனக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார், நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி பாப் தாதாவை நாம் சாக்கார அனுபவம்ன்றது இந்த வீக் செய்யணும். அதுக்கு நாம் சாக்கார் பாபாவுடைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும், இல்லை வீடியோஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று கொஞ்சம் டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஏதாவது ஒரு பிக்சரை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த ஒரு பிக்சர் அன்னைக்கு ஹோல் டே பாபா கூட இருக்கிறத நம்ம அனுபவம் பண்ணி குஷியை நல்லா நம்ம கொண்டு வரலாம். ஸோ நெகட்டிவ் ஸ்டாக் என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். பாசிட்டிவ் ஸ்டாக், நல்ல சங்கல்பத்தினுடைய ஸ்டாக், குஷியினுடைய ஸ்டாக்கை நமக்குள்ளே நாம் கொண்டு வருவோம். அப்பொழுதுதான் நம்ம எதிரில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்மளால் குஷியை கொடுக்க முடியும். நம்ம எதிரில் வரவங்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை நம்ம கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாவையும் முன்னேற்றக்கூடிய, ஆத்ம முன்னேற்றத்தை செய்விக்கக்கூடிய மிக மிக உன்னதமான ஒரு சேவையை இந்த வாரம் நாம் அனைவருமே செய்வோம். ஓம் சாந்தி.